காலத்தில் உயர்குடி மக்கள் மாத்திரமே எகிப்தில் கல்வி கற்பிக்கப்பட்டு வந்தனர். சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் அந்நிய தேசத்தவர்களுக்கும் எகிப்தில் கல்வி கற்கும் உரிமை கிடையாது. மோசே எகிப்திய பார்வோனின் வீட்டில் வளர்ந்ததால் அவரும் கல்வி கற்க அனுப்பப்பட்டார். பார்வோன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் துவக்க கல்வியை அரண்மனையில் வைத்தே கற்றனர். அதன் பின்பு தெப்பீஸ் என்ற இடத்தில் உயர்கல்விக்காக அனுப்பப்பட்டார்கள். அங்கிருக்கும் எகிப்திய மந்திரவாதிகள் தான் அக்காலத்தில் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர்களாக பணி செய்தனர். எகிப்தில் இருந்த ஓன் பட்டணத்தில் இந்த மந்திரவாதிகளுக்கு சொந்தமான ஒரு பெரிய நூல் நிலையம் இருந்தது. இதில் முந்தைய காலத்திய பார்வோன்கள் எழுதிய வரலாற்று மண் துண்டுகளும் மந்திரவாதம் செய்யும் முறைமை பற்றிய பாப்புரை சுவடிகளும் இருந்தன. இதை தவிர அமேஸ் என்பவர் எழுதிய கணித சம்பந்தமான பாப்புரை சுவடிகளும் வைக்கப்பட்டிருந்தது. இங்கு தங்கிதான் மாணவர்கள் படிக்க வேண்டும். இதற்கு அடுத்த கட்ட கல்வியாக தெப்பீஸ் பட்டணத்தில் இருக்கும் பார்வோனின் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படும் இடத்தில் பாறை கல்லறைகளுக்கு சென்று அங்கு செதுக்கப்பட்டுள்ள கல்லறைகளை பற்றி சில காலம் படிக்க வேண்டும். இப்படித்தான் மோசே எகிப்தில் கல்வி கற்றார்.